ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அங்காடித்தில் கல்யாண் ஜுவல்லரியிலேருந்து அழகழகான கொடை ஜும்கா கலெக்ஷன், ஆன்டிக் ஜும்கா, ஜான்பாலி கலெக்ஷன்ஸ், செயின் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க போகிறோம், இன்க்ளூடிங் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸு, அது மட்டும் இல்லாமல் இயரிங்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக நம்மளோட அந்த கொடை ஜிமுக்கா, அதுலேயே வந்து ஆன்டிக்கில் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஜிம்காங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்ததுனாக்கா அது கேட்கவே வேண்டாம். ஸோ இது வந்து 39 கிராமில் வந்து 21% வேஸ்டேஜில் வந்து இந்த ஜிம்கா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி ரெட் ஆன்டிக் மாதிரி இருக்குது, பட் நான் வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் இந்த சைஸ்லேயுமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டட்டு கொடுத்துட்டு அந்த ஜிம்கா கொடை மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து எனக்கு ஜிம்கியே நல்ல லாங்காக வேணும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் தான். ஸோ இது வந்து 12 கிராம்னாக்க நம்பவே முடியாது, ஏன்னா 1.5 சவரனுக்கே பார்த்திங்கன்னாக்கா நல்ல பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜிம்கா கீழே வந்து ஒரு செயின் இருக்கிற மாதிரி 20 கிராம்க்கு, இது வந்து 21% இருக்கு இல்லையா, நீங்கள் ஷாப்புக்கு போகிறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பெஸ்ட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா குரோம்பேட்டில் இருக்குது, ஜிஎஸ்டியிலே கல்யாண் ஜுவல்லரி அங்கே எடுத்த வீடியோ தான். இது வந்து ஒரு மாதிரி அர்ச்சனை கூட மாதிரி இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இது உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஜிம்கா தான், 27 கிராம் வருது, 21% வேஸ்டேஜ். ஆப்வியஸாக நீங்கள் நேரில் போகிறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நல்ல ஒரு மாதிரி அந்த ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஓல்டு டைப்பில் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் இருக்கும், ரொம்ப கட்டிங்கு அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல சாலிடாகவும் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதே கிராம் தான் உங்களுக்கு, அந்த 20 கிராம், 12 கிராம், 18 கிராம், 24 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஜிம்கா இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கனாக்கா இது உங்களுக்கு ஆன்டிக்கில் வருது, 20 கிராம் வருது, 21% வந்து வேஸ்டேஜ் வருது. நல்ல ஒரு ரூபீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு வீடியோவில் அந்த ஸ்டோனோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது, நல்ல மெரூன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது, 17 கிராம் தான் அந்த ஜிம்காவோட அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக கொடுத்துருந்தாங்க, மேலே ரெண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை பண்ணியிருந்தாங்க. அடுத்து இது வந்து இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது, அந்த மாங்காய் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து அந்த கோன் மாதிரி ஜிம்கா வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ரூபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸில் இருக்கிற டிசைன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜான்பாலி கலெக்ஷன்ஸு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆன்டிக்கு, ஆன்டிக்கு, ரெகுலர் கோல்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஜிமிக்கு எப்படி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலோ அதே மாதிரி இந்த ஜான்பாலிங்கிறதுமே ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஆல்மோஸ்ட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நான் பார்த்துட்டே வரேன். இப்போ வந்து அது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு லாங், ஒரு பாம்பே செட்டு போடுறோம் நம்ம அப்படின்னாக்கா அதுக்கு வந்து போட்டுக்கலாம், ஒரு கல்கட்டா பேட்டர்ன் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணி இதை போட்டுக்கலாம், நல்லா லாங்காக இருக்கும் இந்த இயரிங்கு. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு ஜான்பாலி பேட்டர்னில் வர்றது தான், ஷார்ட்டாக ப்ராடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு 20 கிராமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கலெக்ஷன், சாரி 20% வேஸ்டேஜில் 12 கிராமில் இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்துட்டு அதில் கீழே வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஒயிட் ரோடியம் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஜான்பாலி, அதில் வந்து ஜிம்கா இருக்கிற மாதிரி கலெக்ஷன்.
அடுத்து வந்து 8 கிராம்க்கே வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக ஒரு பிளாக் ஆன்டிக்கில் வந்து ஒரு சான் பாலித்தோடு. ஸோ உங்களுக்கு 8 கிராமுக்கு நல்ல பெருசாகவும் இருக்குது, பார்வையாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து சான் பாலியில் இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு லாங் வியூவுக்காக ஒரு கிளிப் போட்டிருந்தேன். இது வந்து செயின் மாடல், ஒரு 3 செயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இயரிங். இதுவுமே ட்ரெடிஷ்னல் தான். இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷன், நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடி அந்த குண்டு தோடு போடுவோம் இல்லையா, அதிலே 4 அதுவும் சைஸ் பை சைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேன்சியாக பிளாக் கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8 கிராம் வருது. இந்த டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப்பில் இருக்கக்கூடிய டிசைன்ஸு எல்லாமே 7 கிராம், 8 கிராம், 10 கிராம் அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் போகலை. அடுத்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிம்கா. உங்களுக்கு மேலே ஃபுல்லுமே அந்த சர்க்கிளாக ஒரு முள்ளு முள்ளு மாதிரி டிசைன் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து அந்த பழைய மாடல் ஜிம்கா வந்து கொடுத்துருக்காங்க. 23% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது. 12 கிராமில் நல்ல பார்வையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிக் ஜிம்காஸ் தான் பார்க்குறோம். ரெட் ஆன்டிக், பிளாக் ஆன்டிக் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6 கிராம், 8 கிராம் அந்த ரேஞ்சஸில் வருது. ஸோ ஜென்ரலாகவே இந்த ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு 2 சவரனாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 8 கிராம், 7 கிராம், 6 கிராம்லேயுமே சின்ன சின்னதாக ஆன்டிக் ஜிம்கா வந்து இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து சான்பாலியிலேயே வந்து ஃபுல்லுமே ஸ்டோன்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மாடல். உங்களுக்கு 12 கிராம் வருது. வேஸ்டேஜ் வந்து 20-21 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. ஸோ இதுவுமே வந்து 12 கிராமில் இந்த கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரியில் எனாமல்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாம்பே கல்கட்டா எதுக்கு வேணாலுமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனு. இந்த எனாமல்ஸ் வச்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து அதை கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரிக்கு போட்டிங்கன்னா தான் மேட்சாக இருக்கும். இந்த இயரிங் வந்து ஸ்டட்டு மட்டும் கொஞ்சம் எல்டர்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன். இது நல்ல பெருசாக இருக்குது. இதில் வந்து சர்க்கிள் ஷேப்பு, ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷேப்பும் இருக்குது. ஸோ இதோட டாப்பில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்க்ரூ வரும், அதனால் நம்ம போட்டுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு இயரிங் தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரிக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.